கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மே 20. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்ட தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராகமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரித்தார். தீத்து 2:14. ஒரு புதுமையான ஜனம் என்று சொல்லப்படுவது உடையிலோ நடையுடை பாவனையிலோ பாஷையிலோ அல்ல. புதுமையான அல்லது சொந்தமான ஜனம் என்று அழைக்கப்பட்டவர்கள் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு உலக இச்சைகளுக்கு விலகினவர்கள். கிறிஸ்துவின் சிந்தையே இவர்களுக்குள் காணப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் மட்டுமே இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகள். இவ்வுலகத்தில் இருந்து கொண்டே உலகத்தின் கிரிகளுக்கு விலகியிருப்பவர்கள். உலக கட்டளைகளுக்கு இவர்கள் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இவர்களுடைய நடத்தைகள் முழுவதும் ஒரு விசுவாசத்திற்குட்பட்டு நற்கிரிகள் நிறைந்ததாய் சுய சித்தத்தை அல்ல, தேவ சித்தத்தையே நிறைவேற்றுவார்கள். இவர்கள் சத்தியத்தை அறிந்து விசுவாசத்துடன் நியாயமான வழியில் நடப்பவர்களாய் இருப்பார்கள். ஆகவே மற்றவர்களுடைய பார்வையில் இவர்கள் மிகவும் ஆச்சரியமாகவும் புதுமையாகவும் காணப்படுவார்கள். 1 பேதுரு 1:19 என்பதே ஆமென்.